வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமை மிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்டு எக்கனாமிக் போரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார், வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்தியா கூட்டணியில் தற்போது நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் அப்படி பார்க்குறேன், ரொம்ப மக்களை ஏமாற்றும் விதமாக இருக்கிறது ஆக்சுவலாக. ஏன்னா தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வரும் என்று இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு ஈகோவில் இருக்காங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் செலவாக இருக்காங்க. அவங்க காங்கிரஸ்ன்றது ஒரு நேஷனல் பார்ட்டி, அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்குது. சில மாநிலங்களில் பலமாக இருக்குது, சில மாநிலங்களில் பலவீனமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இடங்கள் ஒதுக்கீடுகளில் பிரச்சனை வரும் என்பது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு முதல்லேருந்து தெரியும். அப்போ எதுக்காக நீங்கள் வந்து பாட்னா, பெங்களூர், மும்பையிலலாம் சந்தித்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏன் கொடுத்தீங்க? நீங்கள் முதல்ல வந்து தெளிவுபடுத்திருக்க வேண்டியது என்ன? நாங்கள் வந்து தொகுதி உடன்பாடெல்லாம் பண்ணிக்க மாட்டோம். நாங்கள் வந்து கூட்டாக சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம். பாஜகவுக்கு எதிராக கூட்டாக பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம். குறைந்தபட்ச நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச செயல்திட்டம்னு நிற்போம். அதை மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நாங்கள் வந்து 400 இடத்துல வந்து ஒன் டு ஒன் கேண்டிடேட் போடுவோம், நாங்கள் ஒன்றாக தேர்தலை சந்திப்போம் அப்படின்லாம் நீங்கள் ஒரு இமேஜை வந்து கொடுத்துட்டு, இன்றைக்கி வந்து மம்தா தகராறு பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து நிதிஷ்குமார் ஓடி போகிறாரு, இது மாதிரிலாம் இருக்கிறப்போ அண்ணன் கெஜ்ரிவால் தகராறு பண்ணுறாரு. இந்த அல்டிமேட்டாக இன்னொரு தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஏதாவது செட்டில் ஆகுமான்னு தெரியாது. நிதிஷ்குமார் ஓடுறவர் தான், அவர் ஓடுற லெவலில் முடிவு பண்ணிட்டார். மம்தா மறுபடியும் மம்தா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி நிதிஷ்குமார் போகிறதுனால இந்தியா கூட்டணி ஒன்றும் பலவீனமாகாது அப்படின்னு நீங்கள் மம்தா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க நினச்சாங்க நிதிஷ் போனார்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் போயிடுறாரு, நம்ம கவலையெல்லாம் அவங்க நினச்சிருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா மம்தாவே வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ், மம்தாக்கே ஓவர் கான்ஃபிடென்ஸ். அங்கே இருக்கிற 42 தொகுதிகளில் ஏற்கனவே பாஜக 18 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க 22 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் 2 தொகுதியில் வின் பண்ணியிருக்கு. காங்கிரஸ் 2 தொகுதியில் மட்டும் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் போன 2019 மேலும் 3 தொகுதியில் வந்து ரொம்ப நேரோ மார்ஜினில் தோற்றுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 5 தொகுதி கண்டிப்பாக அவங்க கொடுக்கலாம், அவர் 2 தான் கொடுக்குறேன்றான் மம்தா. அது மட்டும் இல்லாமல் பாஜக வெற்றி பெற்ற 18 தொகுதி இருக்குல்ல, அதில் 12 தொகுதிகளில் காங்கிரஸ் வாங்கின ஓட்டுகள்னால தான் பிரிஞ்சு தான் பாஜக வின் பண்ணாங்க. ஸோ மம்தா இந்த தடவை காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சாங்கன்னா இந்த 12 தொகுதிகளில் பிஜேபியை சேலஞ்ச் பண்ணி குறைக்கிறதுக்கான, அவங்க நம்பர்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்க்காம மம்தா என்ன பண்ணிட்டா, நான் 2 தான் கொடுப்பேன் காங்கிரஸுக்கு, நீங்கள் 39 தொகுதியில் நீங்கள் 5% கீழே வாங்கினீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ், நானே பாஜகவை தோக்கடிப்பேன்றாங்க. அது நிச்சயமாக நடக்காது. ஏன்னா போன தடவை நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா போன தடவை இந்த தடவை பாஜக 1-2 இடங்கள் அதிகமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் நேஷனல் பார்ட்டின்ற முறையில் காங்கிரஸும் உங்களுக்கு வேணும் வேணும், ஆனால் காங்கிரஸ் செல்வாக்கும் பெறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள். ஸோ ராகுல் காந்தி செல்வாக்கு பெறக்கூடாது, ராகுல் காந்தி யாத்திரை போகக்கூடாது, அவருக்கு செல்வாக்கு வந்துடும். இந்த மாதிரி காங்கிரஸ் வேணும் ஆனால் காங்கிரஸ் செல்வாக்கு பெறக்கூடாதுன்னு அந்த எண்ணத்துலேயே அவங்க மம்தா வளர்றாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல நாளைக்கு காங்கிரஸ் செல்வாக்கு பெற்று அவங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரும். எதிர்காலத்தில் ஓட் பேங்க், அவங்க காங்கிரஸோட ஓட் பேங்க் தான் அவங்க வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஆபத்து வரும். அதனால் காங்கிரஸ் எந்த விதத்துலையும் வளரக்கூடாதுன்றதுல ஒரு தெளிவாக இருக்காங்க. ஆனால் காங்கிரஸோடைய சப்போர்ட் இல்லாட்டி நாளைக்கு மோடியோ ஆட்சிக்கு வந்தால் கூட அடுத்த சிங்கிள் ராஜேஷ் பார்ட்டி காங்கிரஸாக தான் இருக்க போகுது. அதனால் இல்லை மோடியோட கொஞ்சம் அதிகமாக கூட வந்தால் கூட அது காங்கிரஸாக தான் இருக்கும் அது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது காங்கிரஸோட தெய்வம் மம்தா எந்த கட்டத்துலையும் மோடியை சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ கேஸ் அவங்க மேலெலாம் போட்டு வச்சுருக்காங்க. நாளைக்கு மோடி ஆட்சிக்கு வந்தால் முதல்ல பாதிக்கப்பட போகிறது மாநில கட்சிகள் தான், காங்கிரஸ் கிடையாது. இங்கே இருக்கிற மாநில கட்சிகள் தான் பாதிக்கப்படும். மோடி அவங்கள தான் டார்கெட் பண்ணுவார், காங்கிரஸ் அவர் மெதுவாக பார்த்துப்பார், கவலை இல்லைன்ட்டு. அதனால் மம்தா வந்து யோசிக்கணும். அதனால் அவங்களுக்கு டைம் இருக்கணும். கார்கே பேசியிருக்காரு, ஐ திங்க் தே வில் ஒர்க் அவுட் அ ஃபார்முலா. ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் கர்நாடகா, வெஸ்ட் பெங்காலில் ஒரு 5 சீட் கொடுங்க காங்கிரஸுக்கு, ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ சத்தீஸ்கர்லேயோ அங்கேயோ எங்கே காங்கிரஸ் செல்வாக்கு இருக்கோ அங்கே உங்களுக்கு ஒரு சீட்டோ 2 சீட்டோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுத்தா உங்கள் கட்சி டிஎம்சி அங்கே வளரணும்ல, அட்லீஸ்ட்டு ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியாக வரலாம்ல. அந்த மாதிரி ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட் பண்ணணும். அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், மெதுவாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ராகுல் காந்தியை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை கிடையாது. ஏன் இப்போ யாத்திரை போகிறாரு அதெல்லாம் கேட்கறதுக்கான, ராகுல் காந்தி இன்றைக்கி அவர் உயிரை பணையம் வைத்து யாத்திரை போயிட்டுருக்காரு. அவர் மணிப்பூர்லேருந்து அஸ்ஸாம்லேருந்து அவருக்கு ஒவ்வொரு தடையும் பயங்கரமாக உருவாக்குறாங்க.
அதையும் தாண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய யாத்திரைக்கு வராங்க, அவர் பேசுகிற கூட்டத்துக்கு வராங்க. அவர் வந்து அவர் போற யாத்திரை வந்து இந்தியா கூட்டணிக்கு வலுவை சேர்க்கும், பாஜகவுக்கு எதிராக மக்களை தயார்படுத்தும். ஆக்சுவலாக அதுக்கு வந்து நீங்கள் இப்போ போனீங்கன்னா அவங்களுக்கு ராகுல் காந்தி செல்வாக்கு பெறதே இந்த மாநில தலைவர்கள் விரும்புறதில்லை. அது கெஜ்ரிவாலோ இதோ நல்ல வேலை நீங்கள் அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு, நான் காங்கிரஸ் சொல்கிற ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிட்டேன், ஒரு 11 தொகுதியில் ரீச் ஆகிட்டேன் அப்படின்றார். அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல போல் இருக்கு, ஆனால் அவர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் மகாராஷ்டிராலையும் ஃபைனலைஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். பீகாரில் லல்லு நிதிஷ் போனால் பரவாயில்ல, லல்லுவை வச்சு மேனேஜ் பண்ணிவிடுவாங்க காங்கிரஸ். அங்கேருந்து வந்து இப்போது பசவானோட பையன் ஒருத்தன் எல்ஜேபியில் இருக்கான், அவன் வந்து நிதிஷ் அங்கே போனானா அவன் திரும்பி இங்கே இல்லை தேஜஸ்வி அதோட ஆர்ஜேடியோட வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து லல்லு போகிறது நிதிஷ் போகிறது நல்லது தான், நிதிஷ் போகிறது நல்லது. ஏன்னா அவர் குழப்பத்தை உருவாக்கியிருந்தார், அவருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணணும், அவரை கோஆர்டினேட்டராக அனௌன்ஸ் பண்ணணும்லாம் எதிர்பார்த்தார். அதெல்லாம் இங்கே நடக்கலை. மம்தா போன மீட்டிங்கில் வந்து கார்கேவை தலைவராக ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, அது அது வேறு அவருக்கு எரிச்சல். அதனால் அவர் அங்கேருந்து நகர்றாரு. அது கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுத்துட்டாங்கன்ட்டு இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக. ஸோ அது பண்ணிட்டு போட்டேன், அது வேறு விஷயம். பட் அவரால் ஒன்றும் பெரிய அளவுக்கு இனிமேல் பயன் இருக்காது இந்தியா கூட்டணிக்கு. அவரும் ஓட் பேங்கை இழந்துட்டுருக்காரு, அவருடைய தாவி தாவி சடுகுடு விளையாடுறதுனால அவருடைய பொலிட்டிக்கல் அரசியல் நேர்மையே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என்பது என்னுடைய கருத்து. ஒரு ஏறக்குறைய ஒரு முக்கிய முகாமில் அந்த கோஆர்டினேட்டர் ரேஞ்சில் இருந்தார் நிதிஷ்குமார், இந்த நிலைமைக்கு இறங்கி இப்படி செய்கிறாருன்னா எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? இல்லை அவர் பதவிதாங்க அவருக்கு முக்கியம், அவர் அவருக்கு முதல்வர் பதவியிலே கண்டினியூ ஆனது தான். பாஜக ஆர்ஜேடின்னு மாறி 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 வந்திருந்தார், அவர் முதல்வராகவே கண்டினியூ ஆகியிருந்தார். அதே மாதிரி இப்போ இந்த இதுலேயும் இந்த இந்தியா கூட்டணியிலையும் தான் தான் சீஃபாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. நாளைக்கு ஏதாவது வாய்ப்பு வந்தால் தன் பிரதமர் கேண்டிடேட்டாக தான் வந்து அங்கே நிற்கணும், அது பதவி தான். அதாவது நேர்மையாக இருக்கீங்க, ஆனால் பதவியேறி ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு. நேர்மையாக இருந்தால் மட்டும் போகிறாருங்க, அரசியல் நேர்மையும் வேணும், அரசியல் நேர்மையும் வேணும். நீங்கள் லஞ்சம் வாங்காத ஆளாக இருக்கலாம், ஆனால் அரசியல் நேர்மை உங்கள் கிட்டே இல்லையே. இப்படி மாறி மாறி போனீங்கன்னா அது வந்து பொலிட்டிக்கல் டிஸானஸ்டி தானே, அது ஆக்சுவலாக நேர்மை இன்மை தானே, அரசியல் நேர்மை இன்மை. ஒரு கூட்டணியில் உங்களை வச்சு மோடி வேண்டாம்னு சொல்லி ஒர்க் பண்ணி நீங்களே ஆரம்பித்து வச்ச ஒரு கூட்டணியில் நீங்களே அதோட முதுகில் ஊற்றிட்டு ஓடினீங்கன்னா என்ன அர்த்தம்? நேர்மை இல்லாத ஒரு அரசியல்வாதியாக நான் பார்க்குறேன் அவரை. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி யாத்திரை போகிறாரு, மேற்கு வங்கம் வழியாக போகிறாரு. மம்தா பானர்ஜி கேட்குறாங்க ஒரு வாரத்தை வர்றேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வரலாமே அப்படின்னு கேட்குறாங்க, அந்த ஒரு பிரச்சனை இல்லை. அது கரெக்டாக அவங்க கேட்குறது, அதாவது வந்து இந்தியா கூட்டணியும் இருக்குது, அங்கே காங்கிரஸும் இருக்குது, மம்தாவும் இருக்குது. இது மாதிரி எங்கள் கூட்டணி எங்கள் யாத்திரை அந்த சைடு வருது, நீங்கள் பர்மிஷன் கொடுங்க, இல்லை நீங்களும் உங்கள் ஆட்களும் கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கலாம். காங்கிரஸோட ஹைகமாண்ட் இருக்குல்ல, அது வந்து அந்த கார்கேவோ இல்லை சோனியா காந்தியோ மம்தாட்டை எத்தனை தடவை சந்திக்கிறாங்க பேசுகிறாங்க, அது வந்து சொல்லலாம். ஆனால் இன்னொன்று வந்து இது வந்து ஓப்பனாக தாங்க நடக்குது, இதுதான் ரகசியமாக நடக்குதா? அவர் மணிப்பூர்லேருந்து யாத்திரை எந்த வழியாக போகிறாருன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. அவர் போகிறது வந்து இந்தியா கூட்டணிக்கான ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான அந்த அதை வந்து அதை செல்வாக்கு கொடுக்கறதுக்கான ஒரு யாத்திரையாக போகிறாரு. அதை வந்து நீங்கள் வரவேற்கணுமே தவிர, இது ஏதோ இந்த கல்யாணத்தில் சம்பந்திங்கள்லாம் கோச்சிப்பாங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டில் கோச்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் மம்தா எங்கிட்ட சொல்லிட்டு வரல அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு வரலன்னா இப்போ தடை நிறைய தடையை எங்கள் வெஸ்ட் பெங்காலில் போட போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? அஸ்ஸாமில் தான் காங்கிரஸ் அந்த அங்கே இருக்கிற பாஜக முதல்வர் ஏகப்பட்ட தடையை போட்டார், பல்கலைக்கழகத்துக்கு போகாத கோவிலுக்கு போகாதன்னாரு. அதெல்லாம் தாண்டி அங்கே எல்லாம் மக்களை தான் சந்திச்சு தான் அது வர்றாரு. இங்கே நீங்கள் தடை போட்டிங்கன்னா இதையும் தாண்ட இது வந்ததுன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம், இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு தான் அசிங்கம். நீங்கள் அது அதை பற்றி கண்டுக்காத வேணால் போங்க, பட் அவர் எந்த நோக்கத்துக்காக யாத்திரை போகிறாரு? இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு தானே போகிறாரு, பாஜகவுக்கு எதிராக தானே போகிறாரு. அதை விட்டுட்டு எனக்கு சொல்லலை அப்படின்னு நீங்கள் ஏதோ கல்யாணத்தில் மாப்பிள்ளை வீட்டில் கோச்சிக்கிறவங்க கோச்சிருந்தீங்கன்னா அது நீங்கள் கேட்டீங்க கரெக்டு, காங்கிரஸ் சொல்லியிருக்கலாம் என்பது என் கருத்து. அதுக்காக சொல்லன்றதுக்காக பெரிய அது ஒரு ஈகோ இஷ்யூவாக எடுத்துகிட்டு டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட யாத்திரைக்கு வந்து பிரச்சனை உண்டு பண்ணணும்னு அது பண்ணினாங்கன்னா அது ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஆக்சுவலாக மீண்டும் இந்தியா கூட்டணி வலுப்பெறுங்களா சார், வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை அது இந்தியா கூட்டணி வலுப்பெறதோ இல்லையோங்க, 10 வருஷம் பாஜக ஆட்சி நீண்ட ஆட்சிங்க, அதில் வந்து ஒரு மாற்று சக்தியை மக்கள் விரும்புவாங்க, ஒரு மாற்றம் வந்து மக்கள் விரும்புவாங்க. அந்த மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு வரும்னு நினச்சாங்க. அதில் சில விரிசல்கள்லாம் வருது, அந்த விரிசல்கள் ஒட்டப்படுமா இல்லையான்னு தெரியாது. அதனால் அப்படி வரலாட்டி கூட அடுத்த வாட்டி வந்து மக்கள் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி போடணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த ஏரியாவில் வந்து பாஜகவுக்கு மாற்றாக யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு போட்டு போவாங்க என்பது எனக்கு கருத்து. அது வெஸ்ட் பெங்காலில் மம்தாவுக்கு போடுறாங்களோ, இல்லை உத்தரப்பிரதேஷில் அகிலேஷ் யாதவுக்கு போடுறாங்களோ, இல்லை மகாராஷ்டிராவில் வந்து உத்தவ் தாக்கரேக்கு போடுறாங்களோ தெரியாது. ஒரு சேஞ்சை விரும்புகிறவங்க, ஏன்னா என்றைக்குமே 10 வருஷம் ஆட்சின்றது வந்து நீண்டகால ஆட்சி, அதற்கு எதிரான எதிர்மறை எண்ணங்கள் நிறையா இருக்கும். இந்த கூட்டணியை ஒரு கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிருந்தாங்கன்னா, மோடியோட ஆட்சியோடைய அந்த மோசமான விஷயங்கள் எல்லாம் கொண்டு போயிருந்தாங்கன்னா அது நல்ல ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்துருக்கலாம்.
இப்போ இந்த விரிசல்கள் போன்ற காரணமாக இந்த விரிசல்கள் ஓடுறது அவன் ஓடுறது இவன் ஓடுறதுன்னு பார்க்கும்பொழுது அது பாஜக அதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இல்லை உங்ககிட்ட ஏற்கனவே பிஎம் கேண்டிடேட் கிடையாது, இந்த மாதிரி ஓட்ட ஓடசல் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் அப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் வந்து இது வந்து ஒரு பின்னடைவு தான் இந்த மாதிரி தலைவர்கள் போகிறது. ஆனாலுமே ஒரு நம்பிக்கை என்னென்னா வந்து போஸ்ட் எலெக்ஷனில் இந்த மாநில கட்சிகள் இப்போ ஓடுற கட்சிகள்லாம் மம்தாவே போயிட்டா வச்சுக்கோங்க, அவங்க போஸ்ட் எலெக்ஷனில் வந்து அவங்க மோடியை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து காங்கிரஸை தான் சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஆனாலுமே தேர்தலுக்கு முன்னாடி இவங்க ஒற்றுமையாக இருந்து காட்டுகிற அந்த உணர்வு இருக்குல்ல, அதை வந்து அந்த ஒற்றுமை உணர்வு வந்து மக்களுக்கு வந்து இவங்க இவ்வளோ இவங்களை நோக்கி மக்களை இழுக்கும். தேர்தலுக்கு முன்னாடி ஒற்றுமை இல்லாட்டி வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ தூரம் ஒரு மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணாது அது ஆக்சுவலாக. ஸோ அப்போ காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக காங்கிரஸ் வந்து அது எங்கெங்கே செல்வாக்காக இருக்கோ அந்த இடங்களில் 303 இடங்களில் பாஜக இருக்காங்க. இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு 100 இடங்களில் நீங்கள் பாஜக தோக்கடிச்சிட்டிங்கன்னா மோடியோட கதை முடிஞ்சது, அதோட அவ்வளோதான், அவர் வர முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து கூட்டணி நிகழ்ச்சியே கிடையாது. யாருக்கு? பாஜகவுக்கு கூட்டணி நிகழ்ச்சியே கிடையாது. இங்கே ஏடிஎம்கே சேர்ந்தோ சேரலையோ அது எடுத்துக்கிட்டங்க, சேர்ந்தாலும் ரெண்டு நாள் வாங்கப்போறாங்க. ஆனால் அங்கே வந்து சிவசேனா மட்டுமே இருக்கான், பிரேக்கே சிவசேனா, அவன் இந்த வாட்டி தோற்றுருவான்றாங்க எல்லாருமே. அங்கே பாஜக ஒரு 10 இடம் வருது வச்சுக்கோங்க. நீங்கள் பிஜேபியை 100 இடத்துல மட்டும் தோக்கடிக்கணும் காங்கிரஸ் தெளிவாக. அந்த 100 இடத்துல தோக்கடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகளே கிடையாது. நிதிஷ்குமார் இப்போ வந்தால் கூட ஒரு பெரிய அளவுக்குலாம் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அதனால் ஈஸியாக அவங்களால 275 மார்க்கை தொட முடியாது. அதனால் 100 இடத்துல வந்து தோக்கடிச்சாங்கன்னா இந்த இந்தியா கூட்டணி அல்லது காங்கிரஸு இன்னும் வந்து பிஜேபியை வந்து வெளியில் நிற்க வைக்கிறதுக்கான ஆட்சியில் வரவிடாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குது என்பது என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் இருக்கிற பொறுப்புணர்ச்சி அந்த மாநில கூட்டணி கட்சிகள்கிட்ட இல்லையோ? இல்லை, அவங்களுக்கு என்னென்னா அந்த காங்கிரஸ் வந்து செல்வாக்கு பெற்று வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் செல்வாக்காக இல்லை, டிஎம்கே தான் இங்கே செல்வாக்காக இருக்குது. அதனால் இங்கே காங்கிரஸ், ஆனால் அங்கே அப்படி இல்லை, காங்கிரஸ் கொஞ்சம் விட்டு அவங்க வந்து மேலே வரத்துக்கான வாய்ப்பு இருப்பாள். பஞ்சாப் வச்சுக்கோங்களேன், பஞ்சாபில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏமாந்தால் காங்கிரஸ் அடுத்த இடத்துல வந்துடுவாங்க. வெஸ்ட் பெங்காலில் இப்போ தற்சமயத்துக்கு காங்கிரஸ் பலவீனமாக தான் இருக்குது, கொஞ்சம் செல்வாக்கு வந்தால் பிடிச்சிட்டு மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெல்லிலேயும் கொஞ்சம் காங்கிரஸ் ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த கட்சிகள்லாம் பயப்படுறாங்க காங்கிரஸ். இங்கே வந்து காங்கிரஸ் அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லாதனால திமுகவுக்கு அதை டீல் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இங்கே காங்கிரஸும் வந்து தன்னுடைய குரலை உயர்த்தி கொடுக்க முடியாத நிலையில் இருக்குது, அதுவே செல்வாக்கு இல்லாத இருக்குது இல்லையா, அதுவே தோல் மேலே பயணம் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. அதனால் அங்கே இருக்கிற காங்கிரஸுக்கும் இங்கே இருக்கிற காங்கிரஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இங்கே வந்து ஒரு இயல்பாகவே வந்து அந்த கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணி அமையுது ஆக்சுவலாக திமுக தலைமையில். அங்கே வந்து அந்த வாய்ப்புகள் வந்து இல்லாதது காரணம் அந்த மாநில கட்சிகள் காங்கிரஸை பார்த்து பயப்படுறது தான் இன்னொரு காரணம் ஆக்சுவலாக. நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கூட நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrise.org. Contact us at 91500600032.